வைக்காமல் ஏட்டுக்கல்வி இயந்திரத்தனமாய் மாறிவிட்டதாலும் புற்றீசல் போல புரியா மொழிகளின் வாயிலாக போலி கௌரவத்திற்கு தீனி போடுவதற்கு பயன்படும் பிற மொழி மோக கல்வியை தவிர்ப்போம். தாய் மொழி வழி கல்வியை தலைக்க செய்வோம். இந்தியையும் சமஸ்கிருதத்தையும் கொண்டாடப்படும் இந்த நாட்டில் தாய் மொழியை கல்வி மொழியாக்க இனி ஒரு விதி செய்வோம். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாழோட முன் தோன்றிய மூத்த குடியும் தமிழ் குடி. வேற்று மொழியை வேறொன்ற வேண்டும் என்பவர்களே, மணிப்புறா ஒரு நாளும் குயில் மொழி ஏற்காது. மான் நரிமொழியை தன் நாக்கிலே தூக்காது. அணிற்பிள்ளை கிளிமொழி பேசவே பேசாது. வேற்று மொழியை நீ ஏன் சுமக்கிறாய், உன் நாவில் கூசாது. பிள்ளையே தாயை கண்முன் வதைப்பதா, பேசும் தாய் மொழியின் உயிரை நாம் சிதைப்பதா, பள்ளியே தமிழுக்கு கொல்லியாய் ஆவதா, பாராண்ட தமிழ் மொழி சாவதா சாவதா. இருப்பாய் தமிழானி நெருப்பாய், இதுவரை இருந்தது போதும் செருப்பாய், இனி ஒரு விதி செய்வோம். தனித்தியங்கும் பேராற்றல் கொண்ட தமிழ் மொழியாம் தாய் மொழி வழி கல்வி கற்போம். தரணியை தலைக்க செய்வோம். நம் இந்திய நாடு விவசாய நாடு. நம்முடைய விவசாயமும் விவசாயிகளும் தான் நம் இந்திய பொருளாதாரத்தின் முதுகெலும்பு. ஆம், ஒன்றை மட்டும் நன்றாக உணர்ந்து கொள்ளுங்கள், முதுகெலும்பை ஒடித்து விட்டால் மூச்சு விட முடியாது. விவசாயத்தை அழித்து விட்டால் எந்த ஒரு இனமும் உயிர் வாழ முடியாது என்பதை மறுக்க முடியாத உண்மை. தாளாற்றி தந்த பொருள் எல்லாம் தக்காருக்கு வேளாண்மை செய்த பொருட்டு. ஏவுகணையை விட ஏற்கலப்பையே ஒரு நாட்டின் வாழ்வாதாரம் என்பதை நாம் ஏன் மறந்தோம்? பணம் பெருக்க 1000 வழி உண்டு, ஆனால் உணவு உற்பத்தி பெருக்க விவசாயம் மட்டுமே என்பதை மறவாதீர்கள். ஆம், என் இளைய சமுதாயமே, நினைவில் கொள், ஐபோனையும் ஆண்ட்ராய்டையும் தின்ன முடியாது, விண்டாவையும் விஸ்டாவையும் உண்ண முடியாது, மதுவை மட்டும் தாகத்திற்கு குடிக்க முடியாது, பசிக்காதது போல் பல நாட்கள் நடிக்க முடியாது. விடியலுக்கு முன் சென்று வியர்வை சிந்தும் விவசாயிகளின் போராட்டத்திற்கு இன்று வரை விடிவே இல்லை. ஆம், ஒன்றை மட்டும் நன்றாக உணர்ந்து கொள்ளுங்கள், விவசாயிகளின் போராட்டம்